இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ராகி லட்டு. இதில் நிறைய கால்சியம் அயனம் இருக்குது. ஸோ லேடிஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேன் வச்சுருக்கேன், பேன் சூடானதும் 2-3 ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் கொஞ்சமாக நான் முந்திரி ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி செவந்ததும் எடுத்துட்டு இதே நெய்யில் ராகி பவுடரை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு ராகி பவுடர் எடுத்திருக்கேன். கேஸை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வாசனை வரணும், மாவு நல்லா வேகணும். நல்லா மாவு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நான் 1/2 கப் மாவுக்கு 1/4 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெல்லம் நசுக்கி சேர்த்துக்கலாம். வெல்லம் இடித்து பவுடரை ஆட் பண்ணுங்கள், கரைச்சி ஊற்றாதீங்க. கால் கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நான். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம இது கூட டேட்ஸ் சேர்க்க போகிறோம். ஸோ அதுவும் இனிப்பாக இருக்கும், திராட்சை டேட்ஸ்லாம். ஸோ அதனால 1/4 கப் தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாலஞ்சு டேட்ஸ் எடுத்து கொட்டை எடுத்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக காஞ்ச திராட்சை இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க மிக்ஸியில். பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ராகி பவுடரையும் இதையும் ஆட் பண்ணி சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க மிக்ஸியில். இந்த மாதிரி இப்போ எல்லாமே பிளெண்ட் ஆகிடுச்சு நல்லா. இதை இப்போ லட்டுவாக பிடிச்சிக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான ஸ்நாக்ஸாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சுவையான ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சு. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.